நாக்கில் என்ன இருக்கான் பாய்சன் இருக்கான் விஷம் ஓ தெய்வமே உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன் தன் பேச்சுகளில் கண்ட்ரோல் இல்லாதவன் கிட்ட ரொம்ப நாள் இருக்காதீங்க அவங்க கூட பேசுறீங்க அவங்க வேண்டாததெல்லாம் எப்போவுமே அடுத்தவங்களை பற்றியும் அதுவும் இதுவும் சாபத்துக்குரியதே பேசுகிறாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் அந்த நட்பை வெட்ட முடியுமா வெட்டிடு அது உங்கள் உங்களுக்கு நலமாக இருக்கும் ஏன்னா அந்த வார்த்தை விஷம் நீங்கள் கேட்கும்போது நினைக்கிறீங்க அதனால் என்ன போகுது நான் கேட்க கேட்க விஷம் உடனே சாகடிக்காது இது சைனைடு கிடையாது இது எலி மருந்து இது மெல்லமா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஏறி அப்புறம் லிவருக்கு போய் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ ஆகி மெல்லமாக தான் சாவ ஆனால் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நட்புகளை கொஞ்சம் தூரமாக வச்சுட்டு பர்ஃபெக்ட் மென் கூட உங்கள் நட்பை வைத்துக் கொள்ளுங்க அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இப்படி சொல்ல போறீங்க இந்த நாவல விஷம் இருக்கு அதனால நீங்கள் பேசுகிற வார்த்தை பரலோகமாக என்று புரிந்து கொண்டு உங்கள் குடும்பம் உங்கள் ஆமீன் சொல்லுங்களேன் உங்கள் பிள்ளைகள் ஏன் உங்களையே பார்த்து உங்க தொழில பார்த்து உங்க சூழ்நிலை பார்த்து எல்லாத்தை விட உங்களை பார்த்து நீங்க பேசுற வார்த்தை நலமாயிருப்பதாக தாவீது ஒரு யுத்தத்தை முடித்து வருகிறான் சிகலாக்கில் எல்லாவற்றையும் இழந்தான் வீடு எரிக்கப்படுகிறது மனைவி பிள்ளைகள் சூறையாடப்பட்டிருக்கிறார்கள் இழந்து நிற்கும் போது சொந்த ஜனங்கள் அவனை கொல்ல வந்த போது அவன் பாக்குறான் இந்த நேரத்துல யாருடைய நாவும் எனக்கு சாதகமா சாதகமாயில்ல ஆனா ஒன்று பண்றேன் ஏன் ஆவால என்ன உற்சாகப்படுத்துகிறேன் தாவீது தன்னைத்தானே தானே திடப்படுத்தி கொண்டான் என்கரேஜ் செல்ஃப் எ வரல் சொல்ல மாட்டீங்களா ஸ்பீக் குட் ஆஃப் யூ பக்கத்தில் ஒருத்தர் தட்டினா ரொம்ப நல்லவர் தாங்க அப்படின்னு இல்லைனாக்கூட ஆமான்னு சொல்லலாமே இன்னைக்கு நான் கஷ்டத்தில் இருக்க ஆனால் சீக்கிரம் நான் வெளியே வருவேன் இந்த துன்பம் அது சீக்கிரத்தில் நீங்கிடும் இந்த கஷ்டகாலம் நிலைக்காது இன்னைக்கு என் கையில் பணம் இல்லை அதனால என்றைக்கும் இல்லைன்னு இல்லை கர்த்தரை நிலமையை மாற்றுவார் இன்னைக்கு என்னை யாரும் புரிஞ்சுக்கலாம் நான் புரிஞ்சிக்கிற நாள் வரும் கர்த்தர் என்ன கைவிட மாட்டார் நான் நிச்சயமாக முன்னேறுவேன் இன்னைக்கு இருளா இருந்தாலும் எனக்கு தெரியும் காலை விடிவெள்ளி சீக்கிரம் வரும் இன்னைக்கு எனக்கு கஷ்டகாலம் காலம் ஆனா என்னைக்கும் எனக்கு கஷ்ட இருக்கும் என்று என் பைபிள் சொல்லவில்லை இன்னைக்கு எனக்கு சோர்வு இருக்கு ஆனா என்னைக்கும் நான் சோர்வா இருக்க மாட்டேன் என்று உங்கள் வாய் சொல்லுவதாக ஸ்பீக் டு யோர் செல்ஃப் என்கரேஜ் யோர் செல்ஃப் ஸ்பீக் பிளஸிங் டு யோர் செல்ஃப் அண்ட் ஸ்டாப் ஸ்பூயிங் பாய்சன் விஷத்தை துப்புறத இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது இந்த பிரசங்கத்தை நெஞ்சில் ஓட்டிட்டு போங்க ஏன்னா சாத்தா இன்னைக்கே தொடங்கிடுவான் அழகாக இதெல்லாம் மறக்க வச்சு சாயங்காலத்துக்குள்ளே ஒரு சண்டே உருவாக்கும் அப்போ தான் பாஸ்டர் சொல்லிட்டாரு இன்னைக்கு பாசிட்டர் கூட சொல்ல ஜேம்ஸ் சொன்னாரு பைபிளில் ஒரு அமீன் சொல்ல மாட்டீங்களா இது அன்டெமபிள் ஃபுல் ஆஃப் பாய்சன் நீங்கள் நிறைய பேர் நல்லா இல்லாததுக்கு காரணம் வேறு எதுவுமே இல்லையா உங்கள் நாக்கு தான் காரணமா ஒத்துக்கொள்கிறவங்க மட்டும் ஒரு அமீன் சொல்லுவீங்க வேண்டாதெல்லாம் பேசுறது கோவம் வந்தால் போதுங்க அப்படி பின்னி வாங்க விஷம் கக்கிட்டு இருக்கும் அனல் கக்கும் எண்ணெய் குவியல் எருமலை சொல்ல இஸ் இட் நீங்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்து டெய்லி நெகட்டிவாவே பேசிட்டே இருங்களேன் என்னையா பெரிய பெரிய ஒண்ணுங்களாம் இப்படியே பேசிட்டேன் கவலையே படாத சீக்கிரம் அதன் கனிகளை நீ புசிப்பே பிற்போக்கா பேசிட்டே இருங்களேன் இன்னும் உடனே ஆவாது ஏன்னா அது விஷம் வந்து மெல்லமாக தான் ஏறும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பாருங்க நீங்க என்னெல்லாம் முடியாதுன்னு சொன்னீங்களோ எதுவுமே முடியாது ஆனால் கஷ்ட காலத்தில் முடியும்னு சொன்னீங்க பாருங்க இன்னைக்கு முடியாது ரெண்டு வருஷம் பின்னாடி பாருங்க அது முடிஞ்சிருக்கும் சொல்ல மாட்டேன் நீங்க ஒரு ஆராதனைக்கு போறீங்க இந்த பீடம் என்பது வல்லமை மிக்க இடம் அங்கிருந்து புறப்படுகிற அங்கே யார் தேவ தூதன் பேசினாலும் அந்த பேசுகிற வார்த்தையில் வல்லமை இருக்குது அவர் தேவனுடைய தூதுவராய் வசனத்தை பேசுகிறாரு ஆனால் அவர் அனுதினமும் வசனத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு உங்களை சபிக்கிறார் உங்களை திட்டுகிறார் நீங்கள் உருப்பிட மாட்டேங்க உங்கள் சந்ததி எல்லாம் உருப்பிட மாட்டாங்க என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்களே ஆனால் ஆமேன் எனக்கு தெரியும் இதை சொல்லும்போது சாத்தானுக்கு பிடிக்கல அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சோறக்கூடாது அது நிறைவுகளுக்கு போக வேண்டும்